Hi smart cookies, in today's class let's learn the figure of speech transferred epithet. Transferred epithet அப்படினா என்ன அப்படி பாத்தீங்கனா இப்போ நம்ம ஒரு noun describe பண்றோம்னு சொல்லுங்க அது வந்து நம்ம adjective யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு rose அப்படினா beautiful rose அப்படி சொல்லுவோம் clever girl intelligent boy அந்த மாதிரி எந்த noun describe பண்றோமோ அது பக்கத்துலயே நம்ம அந்த adjective அதுக்கு முன்னாடியே place பண்ணிடுவோம் இல்லையா ஆனா whereas இந்த transferred epithetல என்ன ஆகும்னு பார்த்தீங்கனா we will use an adjective but that will not be associated with the real noun original noun க்கு பக்கத்துல வராது அதுக்கு பதிலா வேற noun க்கு பக்கத்துல வரும் it comes with another noun அதுதான் transferred epithet transfer ஆயிடுச்சு அந்த adjective வந்து என்ன ஆகுதுன்னா transfer ஆயிடுச்சு அப்படினு சொல்றாங்க so இது example if we see we can understand it clearly for example we have to pass many sleepless nights there sleepless இதுதான் இங்க நம்ம adjective sleepless nights னா நாங்கள் அந்த இடத்தில் தூங்காத இரவுகளை நிறைய தூங்காத இரவுகளை கழித்தோம் தூங்காத இரவுகள்னா இரவுன்னா நைட் வந்து தூங்காம இருக்குதா நைட் இங்க வந்து பர்சனா நைட் இஸ் நாட் தி பர்சன் ஹியர் நாங்க தான் தூங்காம இருந்தோம் இல்லையா பட் தி அட்ஜெக்டிவ் வந்து நம்ம இங்க நைட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம் அதுதான் நான் சொன்னேன் யாருக்கு பக்கத்துல வரணுமோ அந்த அட்ஜெக்டிவ் இதுதான் ரெஃபர் பண்ணுது வி நாங்கள் ஆனா அந்த அட்ஜெக்டிவ் எங்க வந்திருது நைட்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு அதுதான் டிரான்ஸ்ஃபர் எபிதட் இப்ப மதுரை கூட சொல்றோம் இல்லையா தூங்கா நகரம் எப்பவுமே 24 மணி நேரமும் அங்க நிறைய டீ கடைங்க விடுதிகள் ஹோட்டல்ஸ் நிறைய எப்பவுமே என்ன இருக்கும் 24 hours இயங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மதுரையே கண்காணிச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது 24 hours அது நிறைய இடத்துல நிறைய இடங்கள் வந்து மதுரையில ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க சந்தையெல்லாம் எப்பவுமே பகல்லையும் இருக்கும் சந்தை இரவுலயும் சந்தைகள் இருக்கும் அதனால அங்க வந்து அதுதான் என்ன சொல்றோம் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த மாதிரி we had to pass many sleepless nights there அப்படி சொல்லும்போது நாங்க தான் இங்க தூங்காம இருந்தோம் அப்படின்றது ஆனா நம்ம இரவுகள் தூங்காத இருந்த மாதிரி நம்ம இங்க போட்டுருக்கோம் adjective ரைட் அதனால இதுதான் வந்து என்னது transfer epithet one more example the laborer had to cover 7 weary kilometers weary means tired டயர்ட் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் எங்கேயாவது டயர்டா இருக்குமா இந்த லேபரர் வந்து 7 kilometers தூரம் நடந்ததுனால அவர் டயர்டா இங்க வர்றதுக்கு அவரு 7 kilometers நடந்ததுனால அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு இந்த லேபரர் ஹேட் டு கவர் 7 weary kilometers டு பி ஹியர் இங்க வருவதற்கு அவர் 7 kilometers கடந்து வந்தார் அவர் ரொம்ப டயர்டா இருந்தார் ஆனா நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி அந்த வியரி போட்டிருக்கோம் இல்லையா வியரி கிலோமீட்டர்ஸ் ஸோ இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எபிதட் அப்படின்னு சொல்றோம் சரியா இஸ் இட் கிளியர் சில்ட்ரன் தேங்க்யூ சில்ட்ரன்